அதான் நண்பா நம்ம திடீர்னு என்ன பார்க்க போனா எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 36 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல மோட்டு என்ன சொல்றேன்னா, எனக்கு இந்த டிராகன் பிக்சர் மேல கவலையும் இல்ல, என்னோட திறமையெல்லாம் நான் முன்னுக்கு வருவேன். அதனால அதை பத்திங்களா எனக்கு யோசிக்க கூட டைம் இல்ல. அதுவும் இல்லாமல் ஃப்ராங்க்வின் நம்மள ஒரு ஆள் நம்மளே கொள்றது என்னால ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம நாலு பேர் தான் இந்த இடத்துல இருக்கோம்னு நினைக்கும் போது ஒரு ஆளுக்கு அண்ணா வச்சு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கான். நீ எங்கடா இருக்கன்னு எனக்கு தெரியும். டீமன் செட்டோட அதி மேதாவி, அது ஈவில் ஸ்பிரிட்டோட தலைவன் கூட அவனை சொல்லலாம். நீ தலை சென்ற டிசபிள்டனே, எதுக்கு மறைஞ்சிட்டு ஒழிஞ்சிட்டு விளையாடுறங்கிற மாதிரி வாரத்தை பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்னங்கடா நடக்குதுங்கிற மாதிரி நம்ம இதுவும் நம்ம ஜிம்மி திரும்பி பாட்டுட்டே இருக்காங்க. அப்போ மோட்டை என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் கோல்டன் ஸ்லோடு வெளில இருக்கு, உன் கூட சண்டை போடுறதுக்கு காத்துருக்கேன், ஒழுங்காக வெளில வாடா, இல்லையே சோட வச்சு நான் என் பவர் என்னன்னு காட்ட வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற வானிலை எல்லாம் அப்படியே மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மோட்டோ ஃபைன்லாம் நீ வெளில வர பொறியங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த வானிலையும் ரொம்ப இருத்து மயமாக மாறுது. அதை பார்த்து நம்ம ஜிம்மியும் அதே சமயம் ஈரவன் மறந்து போனா மேலே ஒரு வாரத்தில் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோட ஒருத்தன் இருக்கான். அப்போ அப்படியே அந்த இடத்துல வெளில வரான். அப்பா ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சாங்கிற மாதிரி கேட்டுட்டு அவன் அந்த ஈவில் ஸ்பிரிட்டெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கரமாக வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுறான். கிரியேட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கான். அப்புறம் அதெல்லாம் பார்த்து யாரும் உட்காந்து இப்படி இருக்காங்கிற மாதிரி சுற்றி இருக்க எல்லாருமே பார்த்து மறந்து போறாங்க. அதான் நம்ம ஹீரோ ஜிம்மி என்ன சொல்லிட்டு இருக்க, ஏன்னா இவன் பார்க்க கொஞ்சம் ஈவிலோட அரசன் மாதிரி இருக்கான். அரசன் என்ன, இவன் தான் அரசனே சொல்லாம போல இருக்கு. டீமன் செட்டோட முக்கியமான ஒரு அப்பன்னிஸ்ல இவனும் ஒரு ஆளு. அப்போ அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ராங்க்வினை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்க்வினை அட்டாக் பண்ணுவான்னு எனக்கு ஒன்றும் தோணல. அப்போ கடைக்குள்ள போகலாம். அப்போ அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம மோட்டுக்கிட்ட இருக்க பார்த்ததுக்கப்புறம் நம்ம மோட்டுக்கிட்டே அதை ஈஸியாகவே அவன் பவரை வச்சு அவன் பக்கத்தில் வர வச்சு அதை கையில் வச்சுருக்கான். அப்போ சடனாக நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இது உங்ககிட்ட இருந்தாலே கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இதுகிட்ட என்ன ஈவில் கிரௌண்டாக அனுப்பிவிடுறான். ஏன்னா ஈவில் ஸ்பிரிட் ஈவில் கிரௌண்ட் கன்வீஸ் பண்ண பார்க்காதீங்க, ரெண்டு ஒன்று அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்மக்கிட்ட ஃபைலாக வந்துருச்சுங்க மாதிரி இவனை பார்த்தா இவனுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ ஜிம்மி என்ன எல்லாம் அமைதியாக இருக்கீங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கான். இந்த ஈவில் கிங்னு சொல்லலை, அவன்ட்டு என்ன சொல்கிறேன்னா, ஏய் நீ யாரா ஃபஸ்ட்டு, இது ஜியான் மவுண்டன் சவுண்டை பொறுத்த விஷயம் இல்லை, நீ எப்படி இன்வால்வ் ஆகலாம், நீ ஓடி போயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஓடி போகிறான். அதை கேட்டதுக்கப்புறம் இவன் கடுப்பாயி இவனை மண்ணுக்குள்ளே பொடைச்சிட்டு, நீலாம் என்னை எடுத்து பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சாங்கிற மாதிரி இவனை பிடிச்சி அழுட்டிட்டு இருக்கான். இப்படியே நீ பேசிகிட்டு இருந்தேன்னா உனக்கு சீக்கிரமாக கொண்டு முடிக்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நீ ஃப்ராங்க்வினை கொல்லணும்னு நினச்சல, அதுக்காகவே அவனை கொல்ல அதிமேதாவிட்ல அப்பனா என்கிட்ட நீ அடிப்படைஞ்சிடானா அவனும். அதை கேட்டதுக்கு அப்புறம் மோட்டு என்ன சொல்றானா, நான் ஒன்னே ஒன்னுதான் சொன்னேன், உன்னை புட்டிஸ்வரிங் சொன்னதான் என்னோட பெரிய தப்பா இருக்கு போல இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு புட்டிஸ்வரிங்ல கொல்டுனா ரொம்ப பிடிக்கும், என்னோட வாண்டட் லிஸ்ட்ல நீண்டா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஆயுதத்தை எடுத்துட்டு சண்டைக்கு தயாராகிறான். அவனோட ரெண்டு ஆயுதம் இருக்கு, அந்த ரெண்டு ஆயுதத்தை மிங்கிள் பண்ணும் சம வைப்ரேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, நான் வச்சிருக்க ஸ்வாடு, அதாவது அவன் வச்சிருக்க கையில இருக்க ஆயுதத்தை ஸ்வாடுங்கிற அதை கீழே தட்டுறான். அதோட பவர் என்னன்னு காட்டுறங்கிற மாதிரி அது மேலே தட்டினதுக்கு அப்புறம் அவனோட சுழல் ஃபார்மேஷன்ல ஒரு பெரிய உருவத்துக்கு மாறுறான். அதெல்லாம் பார்த்து இந்த ஈவிக்குங்க அசால்ட்டாவே நிக்கிறான். எல்லாம் ஒரு மேட்ரே இல்லாதுங்கிற மாதிரி அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ மறந்து போய் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இப்படி ஒரு விசிட் அவன் பார்த்ததே இல்ல. நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்தது கூட சின்னதுதான், ஆனா இவனுக்கு வந்திருக்கிறது ஒரு ஜாயின் ஃபார்ம்ல இருக்கு. அது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை எடுக்குது. அதாவது ஆக்சுவலா இதான அந்த கோல்டன் ஸ்வார்டு, அதாவது அவன் சோல் ஃபார்மேஷன்ல தான் அது வரும் போல இருக்கு. இவனுக்கு எல்லாமே இவனோட கையசு மாதிரி ஏற்படுது. அதாவது இவன் மூவ்மெண்ட் பண்ற அளவுக்கு அதுவும் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் சண்டைக்கு தேர்தலுக்கு அப்புறம் அட்டாக்ங்கிற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் அது தாரத்தாவே போய் அந்த ஈவில் கிங் அட்டாக் பண்ண போறது. அதெல்லாம் பார்த்து ஜிம்மி ரொம்ப தெரியாம இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி நினைக்கிறான். இன்ஃபார்மேஷனும் டேரக்டா போய் இந்த ஈவில் கிங் அட்டாக் பண்ண போறது. அவர் சைலண்டா வேனிஸ் ஆகிட்டு இவன் பின்னாடியே வந்து, அதாவது சுழல் ஃபார்மேஷன் பின்னாடியே வந்து ஒரு அட்டாக் பண்றான். அதனால அப்படியே அது தடுமாறி கீழே விழுது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்பி அட்டாக் பண்ண திரும்பி வேனிஸ் ஆகிட்டு காலை ஹிட் பண்றான். கண்டிப்பா அடிக்கிறான் அந்த
மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.